முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராம் என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன். ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நினைத்த காரியத்தில் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறோம், தடையாகிட்டே இருக்குது. ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், தடையாகிட்டே இருக்குது. பையன் நல்லா படித்து மார்க் எடுப்பான் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த நினச்சது தடையாகுது. இப்படி நினைத்த விஷயங்கள் தடையாகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே போல் நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி, இந்த ஏலக்காய் மாலை அணிவிப்பது எதற்கு? சுவாமி படங்களுக்கு அணிவிக்கலாமா இல்லை விக்கிரகங்களுக்கு தான் அணிவிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே விஷயந்தான். நமக்கு நினைத்த விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஏலக்காய் மாலை சாத்தணும் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியங்களில் நமக்கு தடைகள் விலகும், நினைத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ஏன் அந்த ஏலக்காய் மாலை ஏன் அணிகிறோம் அப்படின்னா, லட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கிய பொருட்கள்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்ப முக்கியமானது ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், உப்பு, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே வருவாங்க. அதில் ரொம்ப விசேஷமானது ஏலக்காய். எந்த ஒரு பிரசாதம் சுவாமிக்கு படைத்தாலும், குறிப்பாக லட்சுமிக்கு படைத்தாலும் அதில் கண்டிப்பாக ஏலக்காய் இருக்கும். பாயசம், சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது மாவிளக்கு இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதில் ஏலக்காய் இருக்கும். ஏன்னா லட்சுமி வாசம் செய்யக்கூடியது ஏலக்காய். அதே போல் ஒரு சில நூட்களில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, லட்சுமி நிரந்தரமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஏலக்காய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வலம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணையில் கூட பார்த்தோம்னா அதில் ஏலக்காய் நம்ம போடுவோம். லட்சுமியுடைய அந்த அம்சம் நிறைவாக இருக்கட்டும், பரிபூர்ணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஏலக்காய் போடுவோம். அந்த ஏலக்காய் அப்படிங்கிறது வந்து லட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இந்த ஏலக்காய் எங்கே இருக்கிறதோ அங்கே நிரந்தரமாக லட்சுமி அங்கே வந்து வாசம் செய்வாள், அங்கே நிரந்தரமாக குடியேறுவாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த வகையில் இந்த ஏலக்காய் மாலை வந்து கோயிலில் உள்ள விக்கிரகங்களுக்கோ அல்லது வீட்லேயோ போடும்போது நமக்கு கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் இருக்கும். அந்த இடத்துல லட்சுமியுடைய பரிபூர்ண அனுக்கிரகம், கிருபா கடாட்சம் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். சரி, இந்த ஏலக்காய் மாலைக்கு என்ன ஏதாவது வந்து வழிமுறைகள் இருக்கா, அதை எப்படி அணிவிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. அந்த மாலையுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம படத்தில் போட்டோம்னா அந்த படத்தோட சைஸு இல்லை சிலைகள் அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகாச சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.